எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது சுபாஷ் அகாடமியில் தினந்தோறும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆண்டு 2023 நடைபெற உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது மத்திய அரசு போட்டித் தேர்வுகளை ஒரே அட்டம் ஒரே முயற்சியில் எப்படி கிளியர் பண்ணுறது, அதற்கு நம்ம ஹிந்திக்காரங்க அதாவது நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணி டெய்லி நம்ம கிளாஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமு மற்றும் இனிமேல் வரப்போகிற ஆர்பிஓ போலீஸ் எக்ஸாமு மற்றும் ஆர்ஆர்பியில் ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாம், ஸோ ரயில்வே எக்ஸாம் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழில் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது பற்றி முழு விளக்கம் கொடுக்கப்படும். எக்ஸாம் பற்றிய டவுட் சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள், அதற்கு விளக்கம் கொடுக்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாப்டர் ஃபுல்லாக படித்தா ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் வரும், இந்த கொஸ்டின் மட்டும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சாப்டர் ஃபுல்லாக படித்தா தான் ஒரு மார்க் வாங்க முடியும். ஸோ ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு எது வேணால் கேட்கலாம். ஸோ அதுதான் எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்க் டிஃபென்ஸ் போன்ற எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வில் நடைபெற்ற கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி சாப்டர் வைஸ் நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைப்பு இந்திய சுயசரிதைகள், அதாவது இந்தியாவில் புகழ்பெற்ற நபர்களின் சுயசரிதை. ஸோ சுயசரிதை அப்படின்னா ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜிகே கிளாஸ் பகுதி 110 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சுபாஷ் அகாடமியில் 109 கிளாஸ் பார்த்துருக்கு. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முதமுறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு 2 என்சிஆர்டி வினா விடை பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்னா சுயசரிதை. ஸோ சுயசரிதை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் அவரை பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாறு. ஒரு மனிதர் அவரை பற்றி அவரே எழுதிய வாழ்க்கை வரலாறு தான் சுயசரிதை என்பது, ஆட்டோ பயோகிராஃபி. ஸோ இந்த சாப்டர் வந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தடில் கொஸ்டின் ஆன்சர் எழுதி போட்டிருக்கேன். இப்போ நான் சரியான விடையை டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம இதெல்லாம் எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இன் தி ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம் என்பது எந்த இந்திய கவிஞரின் சுயசரிதை. கவிஞர் அப்படின்னா போயட். ஸோ இன் தி ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம் என்பது எந்த இந்திய கவிஞரின் சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ காளிதாசர், ஆப்ஷன் பி ஹரிவான்ஸ் ராய் பச்சான், ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் டி ஜி கே கோகலே. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி ஹரிவான்ஸ் ராய் பச்சான், சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி ஹரிவான்ஸ் ராய் பச்சான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் இன் எக்ஸைல் என்பது யாருடைய சுயசரிதை. ஃப்ரீடம் இன் எக்ஸைல் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 14th தலை லாமா, ஆப்ஷன் பி கனிஷ்கர், ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர், ஆப்ஷன் டி ராமானுஜர். கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 14th தலை லாமா. ஸோ அப்போ ஃப்ரீடம் இன் எக்ஸைல் என்பது 14th தலைலாமா என்பவரின் சுயசரிதை, ஆட்டோ பயோகிராஃபி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, கோல்டன் கேர்ள் என்பது எந்த இந்திய விளையாட்டு வீரரின் சுயசரிதை. கோல்டன் கேர்ள் அப்படின்னா அதற்கு தமிழில் தங்க மங்கை. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிவி சிந்து, ஆப்ஷன் பி பிடி உஷா, ஆப்ஷன் சி கர்ணம் மல்லேஸ்வரி, ஆப்ஷன் டி பி சோப்ரா. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் பி பிடி உஷா. ஸோ அப்போ கோல்டன் கேர்ள் அப்படின்னா அதற்கு தமிழில் தங்கமங்கை என்று பொருள். இந்தியாவில் தங்கமங்கை என்று அழைக்கப்படும் விளையாட்டு வீராங்கனை பிடி உஷா. ஸோ தங்கமங்கை கோல்டன் கேர்ள் என்பது பிடி உஷாவோட சுயசரிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, எ நேஷன் இன் த மேக்கிங், எ நேஷன் இன் தி மேக்கிங் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆப்ஷன் பி டபிள்யூசி பானர்ஜி, ஆப்ஷன் சி ஜி கே கோகலே, ஆப்ஷன் டி சிஆர் தாஸ். கொஸ்டின் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் ஏ சுரேந்திரநாத் பானர்ஜி, சரிங்களா? ஸோ அப்போ எ நேஷன் இன் தி மேக்கிங் என்பது சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களின் சுயசரிதை, ஆட்டோ பயோகிராஃபி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ஸ்டாம்ப் என்பது எந்த இந்திய கவிஞரின் சுயசரிதை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரம்மகுப்தர், ஆப்ஷன் பி அம்ரிதா பிரீதாம், ஆப்ஷன் சி காளிதாசர், ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். ஆர்டி தாகூர்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 5 சரியான விட ஆப்ஷன் பி அம்ரிதா பிரீதாம்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்டாம்ப் என்பது அமிர்தா பிரீதம் என்பவரின் ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை. ஸோ கொஸ்டின் நம்பர் அஞ்சுக்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆறு பார்த்தீங்கன்னா மை லைஃப் மை மியூசிக். மை லைஃப் மை மியூசிக் அதாவது எனது வாழ்க்கை எனது இசை. மை லைஃப் மை மியூசிக் அப்படின்னா அதற்கு தமிழில் என் வாழ்க்கை என் இசை என்று பொருள். இது யாருடைய சுயசரிதை அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பண்டிட் ரவிசங்கர், ஆப்ஷன் பி திலீப் குமார், ஆப்ஷன் சி சசி தரூர், ஆப்ஷன் டி சானியா மிசா. ஸோ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பண்டிட் ரவிசங்கர். சரிங்களா? ஸோ அப்போ மை லைஃப் மை மியூசிக் என்பது பண்டிட் ரவிசங்கர் என்பரின் ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் ஏழு பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் என்பது எந்த இந்திய பிரதமரின் சுயசரிதை. மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் என்பது எந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தேவகவுடா, ஆப்ஷன் பி ஐக்கிய குஜராத், ஆப்ஷன் சி விபி சிங், ஆப்ஷன் டி நரசிம்மராவ். கொஸ்டின் நம்பர் செவன் ஏழுக்கு சரியான விட ஆப்ஷன் பி ஐக்கிய குஜராத். ஸோ சரிங்களா, மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் என்பது முன்னாள் இந்திய பிரதமர் ஐ கே குஜ்ரால் அவர்களின் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட் எட்டு பார்த்தீங்கன்னா தி சப்ஸ்டன்ஸ் அண்ட் தி ஷேடோ. தி சப்ஸ்டன்ஸ் அண்ட் தி ஷேடோ என்பது யாருடைய சுயசரிதை சரிங்களா அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ திலீப் குமார், ஆப்ஷன் பி அமிதாப் பச்சன், ஆப்ஷன் சி சசி தரூர், ஆப்ஷன் டி எஸ் ராஜ்குமார். கொஸ்டின் நம்பர் எயிட் எட்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ திலீப் குமார். சரிங்களா? ஸோ அப்போ தி சப்ஸ்டன்ஸ் அண்ட் தி ஷேடோ என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னா திலீப் குமார். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபியில் நேம் வந்து இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷில் தான் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நீ இங்கிலீஷை கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்சிஆர்டி மெட்டீரியலுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் பார்க்க முடியும். இதுபோல் அடுத்த ஜிஏ கிளாஸ் பகுதி 111 நாளை காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.